கதிர்வெடித்து பிழம்பு விட கடல் குடித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற் பிறப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் சருமுன் பதிமதுரை பெருவழியில் பாண்டியர்களை பார்த்தவளே நின்னை யான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் ஒன்பு வழிய தென்புலவர் தன்னை வாழ்த்துகின்றேன் தமிழ் புலவர் பாடியும். அற்புதமான மரபு கவிதையினுடைய மலேசிய நிலையை பற்றி பேச வந்திருக்கின்ற ஐயா கவிஞர் முல்லைச்செல்வன் அவர்களே, நீரோடும் பாதையெல்லாம் வேரோடுவது போல் தமிழ் ஓடும் பாதையில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் அரசு செயலாளர் அவர்களே, எங்களுக்கு இருகரமாக இருந்து இன்றைக்கு 42 திட்டங்களை அறிவித்த பிறகு இந்த அரசாணைக்காக போராடி கொண்டிருக்கின்ற தமிழ் வளர்ச்சி இயக்குனர் அவர்களே, கருத்துரை வழங்கிய என் அன்பு தம்பி கா பசும்பொன் அவர்களே, மேடையில் இருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களே, எங்களுக்கெல்லாம் உலகத்தமிழ் சங்கத்தினுடைய ஊன்றுகோலாக இருந்து செயல்படுகின்ற அறிஞர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி மரபு என்ற ஒரு சொல்லை மட்டுமே எடுத்துக்கொள்கிறேன். நான் நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை, விரும்பவில்லை என்றால் நேரம் கருதி அதை நான் கொஞ்சம் தவிர்த்துக் கொள்கின்றேன். இந்த நிலையிலே எங்களுக்கு இந்த சூழலில் கூட மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவாக செய்து கொடுத்தமையாருக்கு தனியாக ஒரு நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன். மரபு என்பது நமக்கு வேரோடும் வேரோடும் மண்ணோடும் இருக்கின்ற ஒரு செய்தி. நாம் எப்படி திரும்பி பார்த்தாலும் மரபோடவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிலையெல்லை சொல்லும்பொழுது கூட சொல்லுகின்றான், வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம். ஏன் வடக்க வேங்கடத்தை முதல்ல சொல்லி குமரியை கடைசியில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? மரபு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. நீங்கள் குறிஞ்சி நிலம் மலையும் மலை சார்ந்த இடம், அடுத்து பார்த்தீங்கன்னா காடும் காடு சார்ந்த இடம் முல்லை நிலம், அடுத்து பார்த்தீங்கன்னா மருதம் வயலும் வயல் சார்ந்த இடம், இறுதியாக கடலும் கடல் சார்ந்த இடம் நிலைகளை சொல்லும் பொழுது. அப்புறம் பாலை, முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து பாலை என்பது ஒரு படிமம் நிலைகளை சொல்லும் பொழுது. காதலை சொல்லும்பொழுது, வீரத்தை சொல்லும்பொழுது எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் நமக்கு இலக்கணத்தோடு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் நம்ம. அதனால்தான் மரபு கவிதை என்பது நம் மரபிலே ஊறிவிட்டது. நீங்கள் இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த இலக்கியங்கள் இருந்து இன்றைக்கு வருகின்ற இலக்கியங்கள் வரை நீங்கள் பார்த்தால் ஒரு செய்தி உங்களுக்கு வரிசையாக தெரியும். நீங்கள் தொல்காப்பியம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நமக்கு கிடைத்தது. தொல்காப்பியத்தில் கூட நாம தான் முதல்ல உலகம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி அதை நாம தான் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றிய உலக உலகு என்று சொன்னான். தொல்காப்பியன் சொல்றான், நிலம் தீ நீர்வழி காற்று ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம். உலகம் என்ற சொல்ல வள்ளுவனே சொல்றான், ஞாலம் என்று சொல்றான், காலம் கருதி இடத்தார் செய்யும் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார். ஞாலம் என்றால் தூங்கிக் கொண்டிருக்கின்ற உருண்டை. உலகம் உருண்டையாக இருக்கிறது, அது தூங்கிக் கொண்டிருக்கின்றது. இலக்கணங்களை நமக்கு முன்னாலே வைத்துவிட்டு பேசியவன் தமிழன். அதனால்தான் ஒரு நீங்க வரிசையாக பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு இலக்கியம் நமக்கு நின்று நிலைத்து பேசிக் கொண்டிருக்கின்றது. தொல்காப்பியத்திற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம் முதல் நூற்றாண்டு, இரண்டாம் நூற்றாண்டு சிலப்பதிகாரம், மூன்றாம் நூற்றாண்டு திருவாசகம், நான்காம் நூற்றாண்டு ஆசாரக்கோவை, ஐந்தாம் நூற்றாண்டு கல்லாடம், ஆறாம் நூற்றாண்டு பெருங்கதை, ஏழாம் நூற்றாண்டு தேவாரம், 8-9 நூற்றாண்டு அப்பர் சுந்தரர் ஆழ்வார் பாடல்கள், 10 நூற்றாண்டு சீவக சிந்தாமணி, 11 நூற்றாண்டு பெரிய புராணம், 12 நூற்றாண்டு கந்த புராணம், முற்பகுதியில கந்த புராணம், பிற்பகுதியில கம்பராமாயணம், 13 நூற்றாண்டிலே ஒரு இலக்கிய தலபுராணங்கள், சிவபுராணம், 14 நூற்றாண்டிலே சிவபுராணம், 15 நூற்றாண்டிலே ஒரு இலக்கியம், 16 திருவிளையாடல் புராணம், 17 நூற்றாண்டிலே சீரா புராணம், 18 நூற்றாண்டிலே தாய்மானவர் பாடல்கள், 19 நூற்றாண்டிலே வள்ளலார் பாடல்கள், 20 நூற்றாண்டிலே பாரதியும் பாரதிதாசன். இந்த 20 நூற்றாண்டு இலக்கியங்கள் நீங்க வரிசைப்படுத்தி பார்த்தால் 19 நூற்றாண்டு வரை உங்களுக்கு இலக்கணங்களால் எழுதப்பட்ட கவிதைகள் மட்டுமே, மரபோடு கூடிய கவிதைகள் மட்டுமே, மரபை மீறிய கவிதைகள் என்று ஏதுமே இன்றைக்கு இல்லை. அப்படி நாம மரபை மீறிய கவிதைகள் நாம் சொல்வதற்கு இல்லை. அப்படி பேசிவிட்டோம்னா எனக்கு என்ன, வள்ளுவத்தை பார்க்கும் போது கூட அது புது கவிதையுடைய சாயல் தெரியும். அதற்கு குரல் வெண்பா என்று நாம் ஒரு பெயர் வைத்து விட்டோம், ஆனா சாயல் புது கவிதை சாயல் அது. நான் அப்படித்தான் கருதுகிறேன். புதுக்கவிதை என்பது மரபு மீறியது அல்ல, அது ஒரு கட்டுக்கான, அது ஒரு வகையான வடிவம். ஒரு கவிதையில ஒருத்தன் சொல்றான், இடுப்பு வரை நீண்டு வளர்ந்த கூந்தலுக்கு மேலும் வளர துடிப்பு என்ன, எங்கேயா இதுல இலக்கணம் இருக்குது? அந்த கவிஞனை பார்த்து கேட்கும் போது அவன் சொன்னா, சடை பின்னால் போல அந்த எழுத்து வடிவம் அமைந்திருக்கு. அது ஒரு வகையான இலக்கணம், அது ஒரு வகையான வடிவம். மரபு என்பது சந்தங்களை மட்டும் வைத்துக் கொண்டு பாடுவது அல்ல, சந்தங்களோடு சேர்ந்து கருத்துக்களை முன்வைத்து பாடுவது. கம்பன் தான் அதை சரியாக பாடுவீங்க.
நீங்க 10,800 பாடல்கள் மரபை மீறாத ஒரு கவிஞர். நாம் இப்ப பேசுறோம் தேவா பாவாணரை பற்றி பேசுகின்றோம், பெருஞ்சித்திரனாரை பேசுகிறோம், மறைமேடிகளை பேசுகின்றோம். ஆனா சமஸ்கிருதம் முழுமையாக தமிழகத்துக்குள் வந்துவிட்ட பிறகு மரபை மாற்றாமல் 10,800 பாடல்களையும் முழுமையாக நல்ல தமிழிலே பாடியவன் கம்பன் மட்டும்தான். அது மரபு, அது மரபு. தமிழோடு கூடிய ஒரு மரபை அவன் முன்வைத்துக் கொண்டு பாடினான். நாம் உலகமெல்லாம் இன்றைக்கு நிலம் பெயர்ந்து புலம்பெயர்ந்து வாழ்ந்த மக்களை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது இன்னும் கூட தமிழை அவர்கள் அப்படியே கட்டி காப்பாற்றி கொண்டு இருக்கின்றார். அதற்கு அடிப்படையான ஒரு காரணம் என்று சொன்னா, நாம இங்க இருக்கிறத விட எல்லையில் இருக்கிறவங்க தான் அதிகமான தமிழ் பற்று இருக்குமோ எனக்கு தோணும். இங்க இருக்கிற நீங்க அந்த ஒசூர் பக்கம் போய் பாருங்க, பெயர்பலகைகளை தமிழில் என்ன போராடுறான். ஆந்திரா பக்கம் போய் பாருங்க, பெயர்பலகை தமிழில் என்ன போராடுறான். நாம் முழுமையாக நல்ல நடுப்பகுதியில மதுரையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அவன் தமிழை சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். அவன் தமிழுக்காக போராடி கொண்டிருக்கின்றான். போராடுபவன் வெற்றி கிடைக்கும் பொழுதுதான் நம்முடைய சுவாச காற்று முழுமையாக நம்மை வந்து சேர்ந்துவிடும். வெளிநாடு புலம்பெயர்ந்த தமிழர்கள் எல்லாம், நிலம்பெயர்ந்த தமிழர்கள் எல்லாம் அங்கிருந்த பகுதிகளிலே அவர்கள் முதல்ல வாழ போனவர்கள். கல்வியறிவு குறைவாக இருந்து வாழச் சென்றவர்கள், ரப்பர் தோட்டங்களிலும் கரும்பு தோட்டங்களிலும் தேயிலை தோட்டங்களிலும் வாழச் சென்றவர்கள் எல்லாம் அவர்கள் பின்னாலே தமிழை தன் பிள்ளைகளுக்கும் படிக்க வைத்து அவர்களை எழுத்தாளர்களாக படிப்பாளிகளாக ஆக்கி அவர்களை மரபு கவிதை எழுதுகின்ற வரைக்கும் அவர்களை கொண்டு வந்து சேர்த்தார்கள் என்று சொன்னால் அது மீட்டுருவாக்கம் செய்வது, அது தமிழை மீட்டெடுத்தது, தமிழுடைய மரபை அவர்கள் மீண்டும் மீட்டு கொண்டு வந்து அவர்கள் கையிலே வைத்துக் கொண்டு நம்மிட பேசுகின்ற அளவிற்கு மதுரையிலே சங்கம் வளர்த்த மதுரையிலே மரபு கவிதையை பேசுகின்ற அளவிற்கு தன்னை வளர்த்து கொண்ட அந்த மண்ணில் இருக்கின்றவர்கள் நம்மை காட்டிலும் வீரியம் மிக்கவர்களாக நான் கருதுகின்றேன். ஆகவேதான் எனக்கு பாரதி இங்கே வருகின்றார், பாரதி இங்கே நினைவுக்கு வருகின்றார். நோயினால் மாண்டிட்டான் புத்தன் கண்டீர், அந்த நாம் சங்கராச்சாரியார் மாண்டு போனார், அவரை தொடர்ந்து ராமானுஜனும் போனான். சிலுவையிலே அடிபட்டு இயேசு செத்தார், தீயதொரு கனையாலே கண்ணன் மாண்டான், பார்வோற்றும் ராமன் கூட ஆற்றில் இறங்கி செத்தான், பாரினில் நான் சாகாதிருப்பேன் காண்டு, உண்மை இது, உண்மை இது சத்தியம். ஏன் ஏன் உனக்கு மட்டும் மரணம் இல்லைன்னு பாரதியை கேட்டார். என் கவிதைகள் இந்த மண்ணிலே படிக்கின்ற வரை எனக்கு மரணம் இல்லை. அதனால்தான் பின்னாலே வந்த பாரதிதாசன் பாடுகின்றான், தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதி தான் செத்தன். பின்னாலே வந்த கண்ணதாசன் பாடுகின்றான், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. மரணமில்லாத பெருவாழ்வு ஒரு மனிதனுக்கு வேண்டும் என்று சொன்னால் அவன் கவிதைகளாலும் நூல்களாலும் இந்த மண்ணை நிரப்பிவிட்டு சென்றால் அவன் நினைவுகள் இந்த மண்ணிலே நீண்ட நெடுங்காலம் நிலைக்கும். ஆகவேதான் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் எல்லாம் தன் படைப்புகள் வழியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நீண்ட நெடுங்காலம் இந்த புவியிலே வாழ்வார்கள் என்று சொல்லி முல்லைச்செல்வன் ஐயா அவர்களை வாழ்த்தி உங்களையும் வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.